ஒரு சில பயிற்சிகளை நாம திருப்புதல் செஞ்சோமா இல்லையா? இப்ப மறுபடியும் என்ன பண்ண போறோம்? ஒரு சில பயிற்சிகள் திருப்புதல் செய்ய போறோம். செய்யலாமா? பென்சிலும் எரேசர் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. நாம இப்ப பயிற்சிகளை எழுத போறோம். என்ன பயிற்சி? பழங்களை மட்டும் வட்டம் எழுத. நாம பழங்கள் பத்தி படிச்சோமா இல்லையா? அந்த பழங்களை மட்டும் நாம என்ன பண்ண போறோம்? அழகா சப்பல் பண்ண போறோம். பண்ணலாமா? நான் பாருங்க, இங்க நிறைய பழங்கள் கொடுத்துருக்கேன். இந்த பழங்கள்ல எதெல்லாம் பழங்கள் அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் என்ன பண்ணணும்? சப்பல் பண்ணணும். சப்பல் பண்ணலாமா? முதல் பழம் என்னது? ஆப்பிள். இது என்னது? ஒரு பழம். அப்ப இந்த பழத்தை நம்ம என்ன பண்ணணும்? சப்பல் பண்ணணும். பென்சில் எடுத்து அழகு சப்பல் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இது என்ன பழம்? ஏனி ஒரு பழமா? இல்ல. இது என்ன பழம்? பந்து. பந்து ஒரு பழமா? இல்ல. அப்ப ஏனி என்ன பழம்? செடி பழம். இது ஒரு பழ வகையை சார்ந்தது. அப்ப இந்த பழத்தை நாம என்ன பண்ணணும்? சப்பல் பண்ணணும். பென்சில் எடுத்து அழகா சப்பல் பண்ணி பார்க்கலாம். சப்பல் பண்ணிட்டீங்களா? அடுத்தது இது என்ன பழம்? இது ஒரு காய் வகையை சார்ந்தது. இது என்ன பழம்? இது ஒரு பழ வகை. என்ன பழம்? திராட்சை பழம். இப்ப இந்த திராட்சை பழத்தை நாம என்ன பண்ணணும்? சப்பல் பண்ணணும். சப்பல் பண்ணி பார்க்கலாம். இது என்ன பழம்? மரம். மரம் ஒரு பழமா? இல்ல. இது என்ன பழம்? அன்னாசி பழம். இந்த அன்னாசி பழம் ஒரு வகை பழ வகையை சார்ந்தது. அப்ப இந்த பழத்தை நம்ம என்ன பண்ணணும்? வட்டம் எடுக்கணும். வட்டம் எடுக்க பார்க்கலாம். அழகா வட்டம் எடுத்தாச்சா? இப்ப அடுத்த பயிற்சிக்கு போலாமா? அடுத்த பயிற்சி என்னது? வண்ணம் எடுக. நான் என்ன பண்ணிருக்கேன்? இங்க ஒரு பழமும் பூவும் தந்திருக்கேன். இந்த பழத்தையும் பூவையும் இங்க பாருங்க, அழகா கலர் பண்ணிருக்கேனா? இதே மாதிரி கலர் பென்சில் எடுத்து நீங்க என்ன பண்ணணும்? அழகா கலர் பண்ணணும். சரியா குழந்தைங்களே? குழந்தைங்களே, இப்ப அடுத்த பயிற்சிக்கு போலாமா? அடுத்த பயிற்சி என்னது? நாம நிறத்தை பத்தி படிச்சோமா இல்லையா? அந்த பயிற்சி தான் நாம இங்க செய்ய போறோம். கவனமா பாருங்க. படங்களுக்குரிய நிறங்களை கோடிட்டு இணைக்க நான் நிறைய படங்கள் கொடுத்துருக்கேன். அந்த படங்களுடைய நிறங்களை நம்ம என்ன பண்ணணும்? கோடு போட்டு இணைக்கணும். இணைக்கலாமா? பாருங்க, முதல் படம் என்னது? கத்தரிக்காய். கத்தரிக்காய் என்ன நிறம்? ஊதா நிறம். கத்தரிக்காய் நிறம் என்ன? ஊதா. அந்த ஊதாங்கிற இடத்துக்கு என்ன பண்ணணும்? பென்சில் வச்சு அழகா லைன் போடணும். லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா? அடுத்த படம் என்னது? இது ஒரு பழம். என்ன பழம்? ஸ்ட்ராபெரி பழம். ஸ்ட்ராபெரி பழம் என்ன நிறத்துல இருக்கும்? சிவப்பு நிறத்துல இருக்கும். இப்ப இந்த சிவப்பு நிறத்தோட என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கோடு போட்டு இணைக்கணும். இணைச்சிட்டீங்களா? அடுத்த படம் என்னது? காகம். இது ஒரு பறவை. காகம் என்ன நிறத்துல இருக்கும்? கருப்பு நிறத்துல இருக்கும். இங்க எங்க இருக்கு கருப்பு? இங்க இருக்கு. இது என்ன பண்ணணும்? நீங்க கோடு போட்டு இணைக்கணும். இணைச்சிட்டீங்களா? அடுத்த படம் என்னது? இது ஒரு பூ. என்ன பூ? சூரியகாந்தி பூ. சூரியகாந்தி பூ என்ன நிறத்துல இருக்கும்? மஞ்சள் நிறத்துல இருக்கும். இப்ப இந்த மஞ்சள் நிறத்தோட நாம என்ன பண்ணணும்? கோடு போட்டு இணைக்கணும். இணைச்சிட்டீங்களா? அடுத்த படம் என்னது? இலை. இலை என்ன நிறத்துல இருக்கும்? பச்சை நிறத்துல இருக்கும். பச்சை என்ன இருக்கு? இதோ இங்க இருக்கு. பென்சில் வச்சு அழகா இந்த மாதிரி கோடு போட்டு இணைங்க. நினைச்சிட்டீங்களா குழந்தைங்களே? இந்த மாதிரிதான் பயிற்சிகள்லாம் செய்யணும். சரியா? மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.